ரே ஆடாடு ராபடே ஆடாடு எடக்கொரு செத்தில என்ன பண்றா? ஆஹா, என்ன படம்? வறுத்த காஃபி கொட்டையில படியிருப்பாங்க போல இருக்கு. ஓ, காஃபி குடிக்க போறியா? இட்ஸ் டைம் ஃபார் ரிவஜ்ரா. செட்டில், அந்த காஃபிய குடிக்காத. ஸ்விங் ஸ்விங் என்ன படம்? சூப்பர் படம் இல்ல, அவ்வளவு பெரிய படம் கிடையாது. அதை விட பெரிய படம் விண்ணை தாண்டி வருவாயா 2, அதான் விண்ணை தாண்டிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சரவணன், ஆல் தி பெஸ்ட். ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டாடா, லவ் யூ 3000. வந்துட்டே. என்ன சரவணன், எதுக்காக காஃபியை தட்டி விட்டீங்க? செதில், இந்த காஃபியில வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் காஃபியை தட்டி விட்ட நீங்க என் கூட இருக்க வேண்டாம். இதை வீட்டை விட்டு வெளியே போக. இல்ல செதில், நான் சொல்றத கேளு. வேண்டாம் வேண்டாடா வேண்டாம், இதை விட்டு விட்டு வெளியே போக. ஆனா கிறுக்கு செதில், இந்த வேண்டாம் டோட்டா வீட்டை விட்டு வெளியே போட்டு சொல்றதெல்லாம் இந்த சீட்ல கிடையாது, அது வேற சீடு. எது இந்த சீட்ல கிடையாதா? பெரிய தப்பு இல்லையே. காஃபில சுகர் கலக்கறத விட தப்பு இல்ல பீச. ஆனா சுகர் பேஷண்ட்க்கு சுகர் கலக்கறது ரொம்ப தப்பு. எது சுகர் பேஷண்டா? யாரப்பா சொல்ற? சரவணன், ப்ளீஸ் வேண்டா. நம்ம செந்திலுக்கு தான் சுகர். 450 தாட்டி 500 போயிட்டு இருக்கு. எப்படியோ போயிட்டு தான் இட்ட கொஞ்ச நாள் அவர் பட்டைய போட்டுருவாரு. அதுக்காக தான் செந்தில காஃபிய தட்டி விட்ட. என்ன சரவணன், நீங்க எனக்கு சுகர் இருக்க விஷயம் என் மனைவி கூட தெரியாது. இப்படி எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடச்சிட்டீங்களே. அது வந்து செந்தில் உன் ஹெல்த் மேல உள்ள அக்கறையாலதான் நான் அப்படி பண்ணேன். நடிக்காதீங்க சரவணன், நான் போன பாரத்துல உங்களோட வயசு போட்டு விட்டதுனாலதானே இன்னைக்கு இந்த சுகர் பேட்டர் போட்டு விட்டீங்க. ஐயோ, கண்டுபிடிச்சாரு. இல்ல செந்தில், எல்லாம் உன் நன்மைக்காக தான். சுகர் இல்லாம ஒரு காஃபி கொண்டு வர சொல்றேன், குடிச்சு போய் நாடக பாரு. ராமச்சந்திர ஆச்சாரியார் வந்துட்டாரு. ஏனே, நீ மந்திரவாதின்னு சொன்னதை பார்த்து ஏதோ மலையாள மந்திரவாதி கெட்டப்புல ஒருத்தன் வருவேன் பார்த்தேன். ஆனா இங்க பார்த்தா ஒரு மலையே மந்திரவாதி கெட்டப்புல வந்திருக்கேனே. நான் இங்க தங்க போற ஒரு மாசமும் இந்த வீட்டுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ல. ஏன் சுடுதடிதான் குடிப்பீங்களா? ஏம்ல சீவனை வாங்குத கொஞ்சம் சும்மா இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன்ல, இந்த வீட்டுல உள்ள பிரச்சனை முடியற வரைக்கும் இங்க யாருமே அசைவம் சமைக்க கூடாது, சாப்பிடவும் கூடாது. எதை அசைவம் சாப்பிட கூடாதா? அதெல்லாம் முடியாதுங்க, அந்த கண்டிஷன் எல்லாம் ஒத்துறாது. நீங்க மாத்தி சொல்லுங்க. எட்ட பாபா, இவரு டப வீட்டுக்குள்ள வந்து டபுளே அசைவம் சாப்பிட கூடாது சொல்றாரு. அது வந்து அப்படி, அது ஒன் ஆஃப் த பரிகாரம். வேண்டா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல அவர் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அதுக்குள்ள பெரியவங்க எதுக்கு சொல்லிருக்காடா? வேண்டா வேண்டாடா வேண்டாம், வெளியே போக சொல்லுங்க. ஐயய்யா சாமி, அத கடைசி கட்டிச்சல மட்டும் கொஞ்சம் பாத்த முடியுமா? எனக்கு ஒரு கலவரமே வெடிக்கும் போல இருக்கு. எலை கறிக்காக ஒரு கலவரமாலே? சரி, தின்னு தொலைங்கள. இது போதும் ஜாபி. ஏப்பா, எல்லாருக்கும் சந்தோஷம் பாப்பா. அதானே, ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. என்ன சரவணன், என்ன யோசிக்கிறீங்க? பேரப்டா இவரே அந்த சாமியார் மாதிரியே. சந்திரபூமி கட்டப்புல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா.
அதனால சரியா கவுடி கவர் ஷூவோட சைஸ் கரெக்டா இருக்கு பாக்குறதுக்காக அந்த பாட்டி கிட்ட 4 ஸ்டெப் நடந்து பார்த்தேன். சைஸ் கரெக்டா இருந்துச்சு சரோட. இப்ப அது புக்கே இல்ல செத்தல். நடந்து பாத்துக்கிட்டத கிட்டே கக்கா பாத்துடா. ஐயோ அப்புறம் அப்புறம்டா அவ எட பாக்கடா அவள பாக்க மறுபடியும் அவ எட பாக்கடா அவள பாக்க ஒரே அஜால் குஜால்டா. சரோட. ஆ இல்ல அது வந்து செத்தல். ரெண்டு பேரும் பாத்துட்டே இருந்தனால அப்படியே லவ் ஆயிருச்சா சார். செருப்பு பிஞ்சிரும் அவைய போட்டாடிடா. ஓ பொறுமையா செதில், அவ சொன்னது கக்காவ கிடையாது சந்திரமுகியா இல்ல? ஆமா சார் சந்திரமுகி தான் சார். இல்ல சார் இவட பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது கேளு செதில். வேண்டா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் படவி பத்தி தப்பா பேசவே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். அவட வெளியே போச்சுருக்க. அவட வெளியே போச்சுருக்க சார். அவட சார் ஏ குடுபி எங்கடா போடிக்க செதில் ஒரு வழியா வேண்டாம் டோட்டாலா பேசி முடிச்சியாப்பா. நாங்க இங்க இருக்கோம் வந்து தொலை. உடக்காக வேற என்ன செதில் இந்த மாதிரி பொக்க விஷயத்துக்கு உயிர கொடுத்தா உயிரோட மதிப்பு எட்டாகிறது. எப்பவுமே சூழ்நிலைய ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்ட செதில். ஓ சூப்பர் செவடன். அப்ப ஸ்மார்ட்டா பிளாட் போட போறீங்கன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி போட்டாச்சு. உடனே தவிர இங்க உள்ள எல்லாருக்குமே அந்த பிளாட் தெரியும். காய்ஸ் எல்லாரும் குளுட பாடிக்கிட்டீங்களா? அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? எது அட்டெண்டன்ஸா? புரியாச ஆ கேக்குது. கதஸ்வாமி ஆ இருக்கையா. ஆச்சாரியார் எஸ்ல மிஸ் மடா ரெட். ஆ எஸ் சார். சாரோட பிரசன்ட் சார் அண்ட் செதில். எஸ் சார். ஐயோ சரவண எப்பயே காதுல ப்ளூடூத் பாட்டிக்கே. நீ ஓவரா எமோஷனல் ஆகி வேண்டாம் வேண்டாம் ஒரு டயலாக் பேசுவே. அப்போ உன் காதுல வெடிகுட்டே பாட்டாலும் உனக்கு கொண்டு தெரியாது. ப்ளூடூத் பாட்ட முடியாது. அட கடவுளே அவ இது ப்ளூடூத்ல ஏங்க வாங்கிக்கே. அது சதையில ஒரு கணக்காரன் ஏமாத்தி 100 ரூபாய்க்கு 7 வாங்கன செத்தல். ஓ வெரி குட் சரவண. அப்படி பார்த்தாலும் பிச்சை இருக்க ஒரு ப்ளூடூத் ஏட பண்ணிக்க. அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல பாத்துக்கலாம் செத்தல். இப்ப சந்திரபிக்கு வர நேரம் பார். முழுசா சந்திரபுயால பாதிக்கப்பட்டு சந்திரபுயாவே பாருடா உன் படைவி கக்காவே பாரு. ஓடல சும்மாதா நீ பாரு. எட கொடுமை சரவணன் இதெல்லாம். ஆபா கேட்டோட ஆர்டிஸ்ட் பொட்டாட்டி பூஜையில பூது விளையாடி இருக்கா போல இருக்கு. ஆபா சரவணன் கண்வைய பொடச்சுடா கரியலி பூசி வச்சிருக்கா. ஓகே இட்ஸ் டைம். விஸ்வநாதன் சொன்னதெல்லாம் கேட்டியல. ஆஸ் பர் தி பிளான் வாய பட்டு ஆசை பத்த எல்லாத்தையும் முடியாச பாத்துப்பாரு. எதுக்கு சரவணன்? அது ஒடுல செதில் சந்திரபி கூட சேர்ந்து பாடுறதுக்கு இந்த அளவுக்கு தொண்டை கட்டிச்சா. அதனாலதான் இவருக்கு பதிலா முடியாச பாட்டு பாட போறாரு. அப்படியா? ஏப்பா தொண்டை கட்டிச்சா? ஆமா சார். தலைவலி இருக்கா? ஆமா சார். இருபால் இருக்கா? ஆமா சார். ஆமா அப்படின்னா இந்த பாத்திரம் சாப்பிடு. சளி இருபால் வாந்தி வைத்தாலே இப்படி எந்த விதமான நோயா இருந்தாலும் ஒரே பாத்திரம் தான். செதில் கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ போப்பா. ஓகே எல்லாரும் வந்தாச்சு ஷோ ஸ்டார்ட் பண்றீங்க குண்டுமுகி. சரவணன் என்னதான் இருந்தாலும் விட கக்கா. நான் கக்காவ சொல்லல செதில். ஏப்பா ராரானப்பா. ராடா வாடர்த்தோ ராடா வா வாடர்த்தோ. ஓ அப்ப அந்த பாட்டை பாடி நண்டியமே. ராரா சரக்குட வாரா ராரா சிக்கன் பீசு தாரா பிராணமே வீடிரா அடிபட்டு இப்ப போடாடே நம்ம பைய அவனாச்சும் ஆடுவாடா இல்ல அவன ஆட மாட்டாடா? அவருக்கு கால ஆடி குத்து பிடிச்சா அதனால அவர் ஆடமாட்டாப்ல. அவருக்கு கால ஆடி குத்து பிடிச்சா அது சரி. பாடிக்கிட்டு வேறு பேரு சேர்த்து தற்கொலை படிக்கட்டுப்பா. ஏன் சார் ஏன் எப்படி சொல்ற?
உங்க பாட்ட கேக்குற அளவுக்கு உடம்புல தெப்புள்ள சரவடன். அசிங்கப்படுத்திட்டே சந்தேல், யாருமே பாட வேண்டாம், பிளாஷ்பேக்க போட்டு விடுங்க. ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க, இவனுக்கு கேடு வர எவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. ராஜ குல திலக, வேட்டை ராஜா, பராக் பராக் பராக். எப்படி இருக்கு அரசே, புல்லட்ல கூட புடுபுடு சவுண்ட் மாறு, ஆனா உங்க புடுபுடு சவுண்ட் வேற லெவல். யோடா அத கேக்கலையா? கே ஆளு சந்திரமுகி எப்படி இருக்கா பாத்து சொல்லு. சந்திரமுகியா? அவளுக்கு என்ன அரசே, ஆந்திரால இருந்து புடிச்சாலும் புடிச்சிய சரி கட்டையா புடிச்சு. அது வந்து எனக்கு மக மாதிரி அரசே, நான் எப்படி அதை ரசிச்சு பாக்க முடியும் சொல்லுங்க. அப்புறம் நாட்டு நடப்புல எப்படி போயிட்டு இருக்கு? கண்டப்பா பாரதி கூட சேர்த்துட்டாளா? அந்த கொடுமையே அரசே கேக்குறிய. அவன் டாக்டர் படிச்சிருக்காத பேரு ஒரு அளவுக்கு லாய்க்கில்ல. சொந்த பிள்ளைக்கு முடியல, ஸ்பெஷலிஸ்ட போன் பண்ணி வர சொல்றேன். ஒரு பேசிக் வைத்தியம் கூட பண்ண தெரியாது உனக்கு, அப்படி என்ன எம்பிபிஎஸ் படிச்ச? அட கருபாபே, அப்ப 46 வயது இல்ல? அது அதுக்கு மேல. பாட்டியா போற வயசுல ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு தெரியுது. அப்படியா? அப்ப உத்தவர் கோபி என்ன பண்றாப்ல? அட அவரை விடுங்க, ராதிகா மூச்சிய மாத்தி விட்டாங்க அரசே. அத ஒரு வாரமா சாப்பிட கூட முடியல, ரொம்ப கவலையா இருக்கு. சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றது அரசே. யாரா அவ என்ன மாதிரி மிமிக்ரி பண்றது? எடடா, நாங்க டான்ஸ் ஆடணுமா அரசே? இல்ல ஆட வேண்டாம். ஏன் அரசே? நீ டான்ஸ் ஆடுற பேர்ல அந்த பிள்ளைகளோட கிடுப்ப புடிச்சு புடிச்சு அடிக்கட்ட வெறுப்பேத்துவ, அதனால நீ ஆட வேண்டாம், பாடு. சரி அரசே, டார்லிங் ஆர்மி. என்ன பாடுறேன்னு யார பாத்திர புட்டாடு பாடுற? வளவாசிக்கு உனக்கு தங்கமும் வைரவும் ஆகி அலங்காரம் பண்ணடா. நீ அந்த ஆட்டக்கார பின்னாடி போற, ஊத்துக்கடா எண்ணெய, கொடுத்துக்கடா குந்தாரிய. சரி நீ சொல்லல, நீ யாரு? சப்பனு. சப்பனு எது? சப்பனுமா? ஏ சப்பனா சொல்லுவியா? சரி முடியேசா, அந்த பிரிட்ஜுக்குள்ள 4 கோன் ஐஸ் இருக்கு, எடுத்துட்டு வா. அது வந்து அத காண யாரோ தின்ட்டாங்களோ இருக்கு. என்ன தின்னுட்டாவளா? இல கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வச்சேன். சந்திரமுகி. அடே கப்பா, ஊர் உலகத்துல யாருக்குமே தெரியாத கண்டுபிடிச்சு விட்ட, பெருமைப்பட்டுக்க. மொகரைய பூஜையை பாரு, அவளை எப்படி விரட்டுறது இருப்பாரியா? இல்ல மறுவாதையா பேசி பழகு, இல்ல ஊர்காட்டுல தெரியுற எல்லா பேயும் புடிச்சு வந்து ஓட்டுக்கு விட்டுட்டு போயிருவேன். ஐயோ என்ன சாமி இப்படி சொல்றியா? அப்படிலாம் வந்து பண்ணிவிடாதியா? எங்க அண்ணன் ஒரு லூசு, அதை அப்படிதான் பேசிட்டு இருக்கேன், அதை கண்டுக்காதியா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சத்தடி சாக்லேட் லூசுலடா சொல்ற, இருறா சொத்த பிடிக்கையில வச்சுக்கிறேன். ஏ சந்திரமுகி, நீ ஏம்ல இந்த பிள்ளை உடம்புக்குள்ள வந்த? அது சின்ன சிறுசுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதப்பா செத்துல, நீதான் சின்ன சிறுசா? அதெல்லாம் கட்டுக்காதிக்க சார்.
சொல்லுல ஏன் வந்த? சம்பதானேக்கே. ஏல சம்பண்ணி விளாடுறதுக்கா? ஏல சம்பண்ணி விளாடுற வயசாலே உனக்கு? அரே ஏமிராதி. ஏமா? யோ அப்படிதான் கொல்றதுக்காக அடுத்தயா? கொல்றதுக்காவா? எனக்கு தெலுங்கு தெரியும் ஆனா இது மட்டும் தெரியாது. ரோஜா துர்காஷ்டமி வாண்ணி கால்ச்சே போதிகா சேசே நபகதீஸ்கவலி. ஏது காவலியா? ஏல யார பாத்துல காவலின்னு சொன்ன? அடிச்சு மூஞ்சிஞ்சா கிழிச்சு போய் வந்துரியுமா? ஏப்பா சாமி நான் தமிழ்லே சொல்லிடுறேன் ஆள விடு. பாத்தியாடா புரியசா, அவள அந்த பாடு விடுத்து தெலுங்கு பேயவே தமிழ்ல பேச வச்சுட்டாடா. அவானே பெரிய ஆளாத்தான் இருப்பானோ. அப்ப சொல்ல வர விஷயத்தை நறுக்குன்னு சொல்லல. அதோ அங்க நிக்கிறவனே வேட்டையன், அவன கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். சரி, அவன கொல்லி தீருவேன். சரியில, அவன கொன்னா போயிருவியா? சரியா, போய் தொலைற விடு. அப்புறம் என்னப்பா, எல்லாம் ரெடி பண்ணுங்க. எல்லாம் வேட்டையா வந்து நில்லுல, மார்க்ல நில்லுல. ஓகே செதில், நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையப்படாதீங்க சரவணன், அத கம்பிய புடிச்சு இருக்கணும். அவ்வளவுதானே, நான் பண்ணிடுறேன். செதில் உன் கையில தான் உயிர இருக்கு, கரெக்டா படிடுவல்ல? செட்ட சரவணன் இப்படி கேட்டீங்க, இது இரும்பு கை, ஆயிரம் யாரையே வந்தாலும் சுத்தி விட்டு அடிப்பேன். தைரியமா போக்க. வெரி குட் செதில், இப்ப போற. ஏல அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்களே. அது தவறு. பெட்ரோல் ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் எடுத்து ஊத்துங்க. ஐயோ சரவணன், இது ஒழுங்கா வரமாட்டேங்குது. கிட்ட வரமாட்டேங்குதா செதில்? பாத்துதான் பண்ணு செதில், தீ வேப்பா வந்துகிட்டு இருக்கு. ஐயோ சரவணன், என்னால முடியல சரவணன், இது ரொம்ப டைட்டா இருக்கு. கிரீஸ் போடாம வச்சிருப்பீங்க போல இருக்கு. எனக்காகவும் என் மனைவிக்காகவும் உயிரே தேவைப்படுறீங்களே சரவணன், இது இரும்பு கை, ஆயிரம் யாரையே வந்தாலும் சுத்தி விட்டு அடிப்பேன். கூடாது. ஆமா செத்தில், சரவணன் செத்திருக்க கூடாது. எனக்கு அழுகே வர மாட்டேங்குது. யாரும் கோச்சுக்காதீங்க. உண்மையா சொல்லணும்னா அந்த மொக்க கிளைமேக்ஸ்க்கு யாருமே அழுக மாட்டாங்க. ஆனாலும் சரவணனுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது என்பதற்காக கிளைமேக்ஸ மறுபடியும் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் ஒரு பெரிய ட்விஸ்டோட. அது ஒரு மொக்க ட்விஸ்ட். கவலைப்படாதேன். யார் சரவணது? ஆன் யுவர் லெஃப்ட் செந்தில், என்ன நடக்குது இங்க? என்னமா கண்ணு, சௌக்கியமா? கட்ட வந்துட்டியா? கட்ட சூப்பர் கட்ட. சரவணன் யார் இவரு? ஆன் யுவர் லெஃப்ட் சொல்லிட்டு ரைட்ல வந்திருக்கிறாரு. ஐயோ இப்பதான் ரொம்ப முக்கியம். டெருப்பு கிட்ட வந்துருச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க. எது ரெண்டு பேரா? நான் ஒரு ஆளே போதும் மாப்பிள. ஆமா, என்ன கொண்டு குளிதோட்டி போதுக்கா? நீ ஒரு ஆளே போதும். ஐயோ ரெண்டு பேரும் பரபாரியே நிக்கிறாங்களே, ஏதாவது பண்ணுங்கயா. சரி மாப்பிள்ள, ஹேல் மகிழ்மதி. அங்க வரல, அவன் எரியறான். தேங்க்ஸ் பாபா, நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாத்துட்ட. இட்ஸ் மை பிளஸர் மாப்பிள்ள. ஏ டாடா சுபோ இல்லையா? என்ன சும்பா காமெடி? ஓ காமெடியா? காமெடி
அப்புறம் சூப்பர் சார், நீங்க தான் ரியல் வேட்டையன். இருக்கட்டும் இருக்கட்டும்,